Hi sir, my name is SF Segal. I'm well skill developer la appraiser training sir. Gold appraiser training. Thank you sir. So silver la vandu pathina anju vidhamana silver irukku. ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் சொன்ன நாலு சில்வர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கண்டென்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைன் சில்வரில் 100% இருக்கும், ஸ்டெர்லிங் சில்வரில் 92.5 இருக்கும், காயின் சில்வரில் 90 இருக்கும், யூரோப்பியன் சில்வரில் 80 இருக்கும். ஸோ அந்த ஜெர்மன் சில்வர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேரளவில் சொல்லும் போது ஜெர்மன் சில்வர்னு இருந்தாலும் பட் அதில் வந்து சில்வர் கண்டென்ட்டே கிடையாது. ஸோ அது ஃபுல்லி மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பர், நிக்கல், ஜிங்க் மூணும் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த ஜெர்மன் சில்வர். ஸோ அப்போ எப்படி சார் நான் ஃபைன் சில்வரும் ஜெர்மன் சில்வரும் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, ஃபைன் சில்வராகட்டும் இல்லை ஜெர்மன் சில்வராகட்டும் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உரசி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சில்வரோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், ஜெர்மன் சில்வரோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் சில்வரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னா, அது குளோரைட் ஃபார்மேஷனை உண்டு பண்ணும். அதாவது ஆசிட் வச்சு சால்ட் வாட்டர் வச்சோடனே குளோரைட் ஃபார்மேஷனை உண்டு பண்ணும். ஆனால் ஜெர்மன் சில்வரோட ரியாக்ஷன் வச்ச உடனே அது எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் பொங்கி வரும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸில் அதை பார்த்து க்ளீன் அண்ட் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? புரியுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்றதை பார்க்கலாம்.